டீம் இந்தியா பரிதாபங்கள். நேத்து வெஸ்ட் இண்டீஸ்ட தோத்துட்டாங்க. டாஸ் வின் பண்ணது இந்தியா பேட்டிங்க தேர்வு செஞ்சாங்க. சுக்மன் கில் பேட்டிங் பிடிக்க வந்தாரு. அகமதாபாத் பிச் இல்லாதனால சுக்மன் கில் டக்குன்னு அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. இஷான் கிஷன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓடிஏ வேர்ல்டு கப்புக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரன்ன பால் அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. சூரியகுமார் யாதவ் என்னால முடியலப்பா, நான் வந்து ஒன் டேலையும் தோத்துட்டேன் டி டுவெண்டிலும் தோத்துட்டேன்னு அவரும் அவுட் ஆயிட்டாரு. சஞ்சு சாம்சன் நீங்க எவ்வளவுதான் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணாலும் நான் அடிக்கே மாட்டேனே அடிக்கே மாட்டேன் அப்படின்னு அவர் அவுட் ஆயிட்டு போக, ஆனா உள்ள ஒருத்தர் மட்டும் நம்பிக்கை நட்சத்திரமா நின்று எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தாரு. இவர் மட்டும் வேற கிரவுண்ட்ல ஆடுற மாதிரி இருந்துச்சு. மத்த பிளேயர்லாம் ஸ்ட்ரகிள் பண்ண போச்சுல, இவர் மட்டும் மிடில் பாத்தீங்கன்னா பேஸ் ஆட்டு சூப்பர் ஆட்டு ஆடிக்கிட்டு இருந்தாரு. திலகர்மாவோட பேட்டிங் பார்க்கும் போச்சுல சூப்பரா இருந்துச்சு. ஒன் டைம் சுரேஷ் ரேனாவை பார்த்த போலே இருந்துச்சு. வேற லெவலா பிளே பண்ண திலகர்மா 50 அடிச்சாரு. சப்போஸ் இவர் கடைசி வரைக்கும் நின்றிருந்தா மேட்ச் வந்து வேற லெவலாக போயிருக்கும். இருந்தாலும் டீமுக்கு இவ்வளோ ரன் வந்ததுக்கு காரணம் இவர் தான். இவரோட பேட்டிங் சூப்பராகவே இருந்துச்சு, அற்புதமாக ஆடினார். இவர் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் யங்கஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா மேடன் 50 அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னால் ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு, அவருக்கு அப்புறம் இவர் அடிச்சிருக்காரு. வேற லெவலாக பண்ணிட்டார் திலகர்மா. அதுக்கப்புறம் அப்படியே பவுலிங் சைடு வந்தீங்கன்னா வேற லெவலாக இருந்துச்சு. என்னடா பவுலிங் சைடு போகிற, அதுக்கு கீழே உள்ளவங்க யாருமே எதுவும் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்டனும் ரன்ன பால் அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. வேற பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எந்த பெர்ஃபார்மன்ஸுமே இல்லை. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுத்திருந்தாலும் உள்ளே வந்த நிக்லாஸ் புரான் டேஞ்சராகவே தெரிஞ்சார். வேற லெவலாக ஷாட் ஆடினார். இந்த இடத்துல நம்ம தட்டிகிட்டு இருந்தால் மேட்ச் எல்லாம் போயிடும், அடிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பித்தார். வேற லெவலில் ப்ளே பண்ண புரான் உண்மையிலே சூப்பராக சொல்லணும். ரவி பிஷ்ணாவோட ஓவரில் 18 ரன் அடித்தார். அற்புதமான பேட்டிங் வெளிப்படுத்திகிட்டே இருந்தார் புரான். ஒரு டைமில் மேட்ச் இந்தியா பக்கம் வந்துச்சு. ஜஸ்ட்டு 8 ரன் கொடுத்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கு காரணம் சகல். சகலுக்கு ஒரு ஓவர் இருந்ததுக்கப்புறமும் ஹார்திக் பாண்டியா சகலுக்கு ஓவர் கொடுக்கல, முகேஷ்குமாருக்கு தான் ஓவர் கொடுத்தாரு. இங்கே தான் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா பண்ண விஷயம் அது ஒரு மிகப்பெரிய பிளண்டர் அமைஞ்சிச்சு. அது அவருக்கு கை கொடுக்கல. ஹார்திக் பாண்டியாவை இப்போ ட்விட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா அந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இருந்திருந்தாருனா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். முகேஷ்குமாருக்கு லாஸ்ட் கொடுத்துருக்கலாம். ஹார்திக் பாண்டியாவோட மைண்ட் செட் எனக்கு புரியலை. போன மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் டீம் இந்தியா தோத்தாங்க. ஹார்திக் பாண்டியா ரொம்ப ஸ்லோவாக ஆடினார். லாஸ்ட் வரைக்கும் போய் எடுத்து ஜெயிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த மேட்சையும் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகலான்னு பார்த்தாரு. ரெண்டு விக்கெட் தான் எடுக்கணும். சகல் வந்திருந்தாருனா கண்டிப்பாக அவங்க சான்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருக்கவே மாட்டாங்க. லாஸ்ட் ஓவரில் ஒரு 10 ரன் மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அண்டர் ப்ரெஷரில் போயிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா இந்த ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணதுனால டீம் இந்தியா தோத்துட்டாங்க. டீம் இந்தியா இப்போ பேக் டு பேக் மேட்ச் தோத்துருக்காங்க. ஏன்னா ஒரு மேட்ச் தோத்தா சோலியை முடிச்சிருவாங்க வெஸ்ட் இண்டீஸ்.